நம்முடைய இந்திய கலைமரபுங்கிற விஷயத்தில் அது மதத்தாலையும் மொழியாலையும் பல்வேறு காலகட்டத்தாலையும் வேறுபட்டதாக இருந்த போதிலும் அது அடிசாரமாக ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்குது. அது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காட்சிகளை வந்து சித்தரிக்கும்போது ஒரு சம்பவத்தினுடைய கோரத்தை தவிர்த்து அதனுடைய ஆழ்ந்த தளத்துக்கு கொண்டு போகிற ஒரு காட்சி சித்தரிப்பாக தான் இருக்குது. அதுதான் நம்முடைய கலைமரபுடைய பெரிய விஷயமாகவும் நம்ம அதை இன்றைக்கும் கை கொள்ள வேண்டிய ஒரு நிலையாகவும் அது இருக்குது. ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து ஒரு 12,000 பேர் செத்து விட்டாங்க சுனாமி அலையில் அப்படின்னு நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரில் அந்த செய்தியை மட்டும் பார்க்குறேன்னு வச்சிங்களேன், பெரிய பாதிப்பு ஒன்று இருக்காது. ஆனால் ஒரு டெட் பாடி, ஒரு இறந்த ஒரு பாடி சிதஞ்சு போய் கிடக்கிறத ஒரு ஷாட் காமிச்சா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விஷுவலாக அப்படியே நடுங்கி போகிறீங்கல்ல. அப்போது இந்த விஷுவல் இம்பேக்ட், அதாவது காட்சி தோற்றமாக நாம் ஒரு விஷயத்தை பெறும்போது நம்ம பெறுற தாக்கம் என்ன அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த நம்பர் இல்லைன்னா எழுத்து வடிவத்தில் பார்க்குறத விடையும் அந்த காட்சி தோற்றம் உங்களை அதிகமாக பாதிக்குது. அப்படிங்கும்போது இந்த சித்திரக்காரர்கள் இல்லை சிற்பக்காரர்கள் வந்து எந்த விஷயத்த வேணாலும் சொல்லுங்கள், எந்த விஷயத்த வேணாலும் சொல்லலாம், அந்த விஷயத்தினுடைய கோரத்தன்மையை தவிர்த்துட்டு அதனுடைய உக்கரத்தையை வெளிப்படுத்துகிறதாகவும் பார்வையாளனுக்குள்ளே வந்து ஒரு பறவெளியை நோக்கி ஒரு ஆழ்ந்த தளத்துக்குள்ளே அவனை இழுத்துட்டு போகிறதாகவும் இருக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எல்லா காலத்துக்கும் செல்லுபடி ஆகிற ஒரு விஷயம். இந்த வகையில் நம்முடைய மரபு கலைகள் வந்து அதை சீர்தூக்கி வச்சுருக்குது. நம்ம கூத்துகளில் கூட நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். தெருக்கூத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கத்தி சண்டை போடுறது மாதிரி வருவாங்க, ஆனால் ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இசையை பார்த்தீங்கன்னா சண்டை மாறுதமாக இருக்கும். இவங்க பாட்டு சத்தமும் பார்த்திங்கன்னா ரொம்ப உக்கரமாக இருக்கும், ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஃபிசிக்கலாக அவங்க பண்ணுறதை பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம விஷுவலாக பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ஒரு உக்கரம் உண்டாயிரும். அங்கே யாரும் குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு ரத்த கலரெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இதைத்தான் நம்ம வந்து கோரத்தை தவிர்த்துறது, அந்த உக்கரத்தை வெளிப்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது.